ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எம்பி அமெரிக்கன் தமிழ் லைவ் சேனலுக்கு உங்களை எல்லோரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு மாடர்ன் ஆர்ட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். இந்த பீகாக் ஃபெதர்ஸ் பார்த்து தாங்க கலர் சூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பெயிண்ட் மற்றும் நெயில் பாலிஷ் இரண்டும் கலந்து ஒரு ஆர்ட் பெயிண்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கேன்வஸ் சைடில் மாஸ்க் டேப் அப்ளை பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டுக்கு டர்க்கோய்ஸ் ப்ளூ பார்டரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கை ப்ளூ பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸ்கை ப்ளூ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ பெயிண்ட்டை வந்து பார்டர்லேயும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிங்கன்னா டபுள் ஷேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் டபுள் வைத்து ஒரு ஸ்க்ரப்பிங் கொடுங்க, அப்போ தான் ஈவனான கலராக தெரியும். நடுவில் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர் பெயிண்ட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பிங் கொடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து இந்த கேன்வஸ் ஈவனாக தெரியும். ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் ஃபேன் அல்லது ஏர் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா பென்சில் வைத்து ரெண்டு ஸ்டெம் வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ பீகாக்கோட ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கலாம். அதுக்காக நான் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரௌன் கலர், டார்க் ப்ளூ, க்ரீன் கலர், இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டெம்க்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பீகாக் மாதிரியே மிக்ஸ் ஆஃப் ஷேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் டர்க்கோய்ஸ் க்ரீன் பெயிண்ட் வைத்து அந்த ஸ்பூன் வச்சு வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த பென்சில் மேலே பெயிண்ட் பண்ணிப்போம். இப்போ அந்த லைன் மேலே ஃபெதர் லைன்ஸ் வரைஞ்சிக்க போகிறோம். அதே கலரில் தான் வரைய போகிறோம். ப்ரௌன் க்ரீன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரைய போகிறோம். நெக்ஸ்ட் அந்த லைன் மேலே இப்படி ஃபெதர் லுக் வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் சில ஃபெதர்ஸ் வந்து க்ரீன் டாமினேட் பண்ணுற மாதிரியும் சில ஃபெதர்ஸ் வந்து ப்ரௌன் டாமினேட் பண்ணுற மாதிரியும் மிக்ஸ் ஆஃப் கலர்ஸ் வைத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த பெயிண்டிங் டெக்னிக் தெரிய வரும். நெக்ஸ்ட் அந்த ஓவல் ஷேப்புக்குள்ளே ப்ரௌன் ஷேட் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும்.
நடுவுல இங்க் ப்ளூ பெயிண்ட் பண்ண போறோம் அதுக்கு நடுவுல பிரவுன் பெயிண்ட் பண்ண போறோம் இந்த பீகாக் ஃபெதர் கலர் கொண்டு வர ரெண்டு அல்லது மூணு கோட்டிங் பெயிண்ட் பண்ணாதான் அந்த ஷேட் நமக்கு கிடைக்கும் அந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பீகாக்கு ஒரு கலர் இருக்கும் டார்க் நேவி ப்ளூ அந்த கலர் தான் நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம் இப்போ ஓவல் ஷேப் வெளிப்படுற மாதிரி லைட் டர்கோய்ஸ் பெயிண்ட் பண்ணிப்போம் இப்போ கடைசியாக இந்த பீகாக் ஃபெதர்ஸ் வந்து அழகாக ஒரு ஷைன் தர மாதிரி நம்ம கோல்டு டிண்ட் கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து கோல்டு பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் அல்லது கோல்டு நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணலாம் நான் கோல்டு நெயில் பாலிஷ் வைத்து இந்த ஃபெதர்ஸை வந்து இப்படி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் ஓவல் ஷேப்புள்ள ஒரு கோல்டு ஷேட் வந்து கொடுத்துக்கலாம் டார்க் டர்கோய்ஸ் ஷைன் கொண்ட நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி இந்த ரவுண்டில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் சென்டரில் டார்க் பர்பிள் நெயில் பாலிஷ் கொடுக்க போகிறேன் இப்போ பெயிண்ட் கலர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க
இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கோட்டிங் இந்த ஃபெதர்ஸ்க்கு கொடுக்கணும். அது வந்து க்ரீன் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கோட்டிங், சும்மா லைட்டாக அங்கங்கே தெரிகிற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரியும் ஒரு பீகாக் ஃபெதர்ஸோட லுக் நமக்கு கிடைக்கும். நான் இப்போ இந்த பீகாக் ஃபெதர் பார்த்து தான் இந்த கலர்ஸ் எல்லாம் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பெயிண்ட் பண்ண பண்ண நமக்கே ஒரு நாலேஜ் கிடைக்கும். கிட்ட இருக்கிற கலர்ஸை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற கலர்ஸை வைத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். அது டிஃப்ரெண்ட்டான கலராக இருந்தாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட பெயிண்டிங் ஸ்கில்ஸை நீங்கள் இதிலேருந்து கொண்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.